ஹே மை லவ்ஸ், இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்களோட இயக்கத்தில் இந்தியாவோட முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் திரைப்படம், சாரி உலகத்தோட முதல் சிங்கிள் ஷாட் நான் லீனியர் திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது சிங்கிள் ஷாட் நான் லீனியர் திரைப்படம் அப்படின்னு போடுறாங்க. சரி, சிங்கிள் ஷாட் லீனியர் திரைப்படம் இந்தியாவில் யாராவது எடுத்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணேன். பாலிவுட்ல, தெலுங்குல, மலையாளம், கன்னடம்ல யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது 2013 அகடம் அப்படின்ற ஒரு படம் தமிழ்லேயே வெளியாயிருக்கு. இது லீனியர் சிங்கிள் ஷாட் மூவி. இந்த படத்துடைய டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 7 நிமிஷம் ஓடுது. கம்ப்ளீட்டா இந்த படத்தை சிங்கிள் ஷாட்ல எடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட இயக்குனர் பேரு முகமது ஐசக். துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துக்கான ரெகக்னேஷன் கம்மியா தான் கிடைச்சிருக்கு, பெரிய அளவுல ரீச்சே ஆகல. அதனாலதான் நம்மள நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்னு தெரியல. ஆக்சுவலா இரவின் நிழல் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்னு எனக்கே தெரிஞ்சது. அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி சார்னு, லீனியர் மூவினா என்ன, நான் லீனியர் மூவினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீனியர் மூவி அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஸ்கிரீன் பிளே போகும். நான் லீனியர் மூவி அப்படின்னா 1, 3, 2, 1 அப்படின்ற மாதிரி மிக்சட் ஆர்டரில் போயிட்டு இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பிகினிங், மிடில், எண்ட் அப்படின்னு போனால் லீனியர் மூவி. இதே மிக்சட் ஆகி ப்ராப்பரான ஆர்டர் இல்லாமல் போச்சு அப்படின்னா நான் லீனியர் மூவி. இரவின் நிழல் ஒரு நான் லீனியர் மூவி, ஆனால் அகடம் பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் மூவி. ஸோ இந்த படத்தோடைய கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்தா போட்ட ஒரு முஸ்லீம் பெண்ணை காட்டுறாங்க. இந்த பெண்ணை மூணு பேர் சேர்ந்து கொலை செஞ்சுருக்காங்க. கொலை செஞ்சது மட்டும் கிடையாதுங்க, ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல குழி தோண்டி புதைக்கவும் போகிறாங்க. அந்த மூணு பேர்த்தோடைய பேர் என்ன அப்படின்னா, தமிழ், அசோக், சஞ்சய். அதில் இந்த அசோக் மற்றும் சஞ்சய் ரெண்டு பேரும் கூட்டு தமிழ் புதுசாக ஜாயின் பண்ணவர் தான். இவங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது சஞ்சய் கேட்குறாரு, எத்தனை அடி தோண்டியிருக்கீங்க அப்படின்னு. 3 அடி அப்படின்னு சொல்ல, 3 அடியெல்லாம் பத்தாது, குறைஞ்சது 5 அடியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை தமிழ் இதுவே போதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பெண்ணுடைய டெட்பாடியை உள்ள வச்சு மூணு பேர் சேர்ந்து ரொம்ப பதட்டத்தோட புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போவே சஞ்சய்க்கு ஃபோன் கால் வருது, தோ மொட்டையாக இருக்கிறார்ல இவர் தான் சஞ்சய். போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட மாதிரியே மார்ச் ஒரிலிருந்து அந்த பொண்ணுடைய டெட்பாடி எடுத்தாச்சு, உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு பொண்ணையும் இவனுக்கு கொலை செஞ்சிருக்கானுங்க, எங்கேயோ புதைக்க போகிறானுங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. கட் பண்ணிட்டு அவருடைய தலைவர்கிட்ட இந்த சஞ்சய் பேசுகிறாரு. தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டீங்களே, எவிடன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கிளியர் பண்ணிடு அப்படிங்கும் போது, ஆ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தலைவரே அப்படின்னு சஞ்சய் ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ தான் இவர் கண்ணு முன்னாடி தமிழ் இருக்கிறத பார்க்குறாரு. தமிழ் இவங்க கூட்டில் புதுசாக ஜாயின் பண்ணவர் தானே, அதனால் தமிழை கொண்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கோடாரியை தூக்கும் போது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புதைச்சாங்களையா அந்த பொண்ணு உயிரோடு நின்றுட்டுருக்குங்க, கையில் கை குழந்தையோட. அந்த பொண்ணு உயிரோட நிக்கல, அந்த பொண்ணு ஆன்மாவா வந்து நின்றுட்டு இருக்கு, மொட்டையோட கண்ணுக்கு தெரியல. இப்போ தமிழை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு போகும்போது, தமிழ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன தமிழ் உடனே கிளம்புறான்னு சொல்றீங்க, வாங்க சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையா போவீங்களாமா அப்படின்னு சொல்லி அசோக் கிட்ட உள்ள கூட்டு போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அசோக் தமிழை உள்ள கூட்டு போறாரு. இந்த மொட்டை அப்படியே பின்னாடியே போறாரு. உள்ள போகும்போது அசோக்கும் தமிழும் சரக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு காலி பாட்டில் இருக்கு, அந்த காலி பாட்டிலை எடுத்து தமிழோட மண்டையை போட்டு பொலந்தரலாம் அப்படின்னு தூக்கிட்டு போறாரு. டக்குன்னு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. மூணு பேருமே ரொம்ப பதட்டத்தோட திரும்பி பாக்குறாங்க. இந்த நேரத்துல கெஸ்ட் ஹவுஸுக்கு எவன்டா வந்திருக்கான் அப்படின்ட்டு, சரி பொறுமையா இரு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மூணு பேரும் ரொம்ப பதட்டத்தோட கதவையும் ஓபன் பண்றாங்க. வெளியே போய் யாருங்க நீங்க அப்படின்னு கேட்டா, நான் தான் ஜானு, திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டரு, மெடிசன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அசோக் சொல்றாரு, நீங்க நாளைக்கு வரதா தானே சொன்னீங்க, இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படிங்கிறது. ஜானுன்ற நபர் அங்கிருந்து போற மாதிரி தெரியல, திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிச்சுட்டு உள்ள வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு இவங்க மூணு பேரும் கேட்கறாங்க. அப்பதான் ஜான் சொல்றாரு, என்ன என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க மிரட்டி நான் பயப்படக்கூடிய ஆள்லாம் கிடையாது, நீ யாரு, எங்கிருந்து வந்திருக்க, உன் ஊர் என்ன அப்படின்னு உன்னோட மொத்த ஹிஸ்டரியும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்க அப்படின்ட்டு இந்த சஞ்சய் மற்றும் அசோக்குடைய ஒரிஜினல் நேமும் ஊரெல்லாம் சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. உள்ள வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இது யாரு அப்படின்னு கேட்க, இவர் பேரு தமிழ், ஃபாரின்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு அப்படிங்கும்போது, ஓகே நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜானுக்கு ஃபோன் கால், தலைவர் தான் பேசுறாரு. இந்த தலைவருக்கு கீழே தான் இந்த ஜான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லோரும் சேர்ந்து இல்லீகலான மெடிசனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூஷனை வாங்குறதுக்காக தான் இந்த ஜான் வந்திருக்கிறாரு. இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இறந்து போன பெண்ணுடைய ஆன்மா பின்னாடியாக தான் நின்றுக்கிட்டு இருக்கு. வாங்க உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக உள்ள போகிறாங்க. இந்த ஜான் கிட்ட, நீ யார் இப்போவாது சொல்லு அப்படிங்கும் போது, அப்போ தான் ஜான் சொல்கிறாரு, நான் தலைவருடைய ஆள் அப்படின்ட்டு. தலைவருடைய ஆள் அப்படின்னு முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே அப்படின்னு இந்த மொட்டையும் அசோக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க மூணு பேர்த்துக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஏன்னா பேக் சைடில் ஒரு பெண்ணை புதைச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த ஒரு பயமும் பதட்டமும் இருக்குது. நாய் வேற குலைச்சிக்கிட்டே இருக்கு. சொல்லுங்க ஜான், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது, பிஸ்னஸ் டீலை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. இதை நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படிங்கும் போது, இல்லை இன்றைக்கே நான் டீலை முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே தலைவருக்கும் ஃபோனை போட்டு கொடுத்துட்றாரு. தலைவரும் அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி அமுச்சுட்ரு அப்படின்னு சொல்ல, சரின்னு இந்த மொட்டையும் ஓகே சொல்லிடுறாரு. செக் கொண்டு வந்திருக்கிறியா ஜான் அப்படின்னு கேட்கும்போது, தலைவருடைய
ஆளு அப்படின்னு சொல்லியாச்சு. தலைவர்கிட்ட நீ ஃபோன்லேயே பேசிட்ட, இப்பவும் செக் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது தலைவரே வந்து உட்கார்ந்தாலும் செக்கை வாங்கிட்டு தான் நான் வந்து அக்ரிமெண்ட் போடுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஜானு செக் எடுத்து நீட்டுறாரு, அக்ரிமெண்ட்டை காலையில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு மொட்டை சொல்கிறாரு. எது காலையில் வந்து வாங்கணுமா, எனக்கு இப்போவே அக்ரிமெண்ட் வேணும், செக்கை மட்டும் முதல்ல கேட்குறேன்ல, அக்ரிமெண்ட்டை கொடுத்தா செக்கை தரேன் அப்படிங்கும்போது அசோக் கிட்ட மேலே போய் அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வா, அந்த ஷாம்பிள் மெடிசனையும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல அசோக் அப்படியே மேலே போகிறாரு. இந்த ஆன்மா அப்படியே பின்னாடியே போகுதுங்க. இவர் போய் கபோர்டில் இருந்து அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு அந்த சாம்பிள் மெடிசனையும் எடுத்துகிட்டு வராரு. இவங்க என்ன மெடிசன் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைங்களை பேஸ் பண்ணி ஒரு மெடிசன் தயாரிக்கிறாங்க, இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டு. உண்மையாலுமே குழந்தையோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி குழந்தைங்க இறந்து போயிருதுங்க இந்த மெடிசன். இந்த மெடிசனை சேல் பண்ணுறது மூலமாக இவங்களுக்கு கொல்ல லாபம் கிடைக்குது. அதனால தான் இந்த மெடிசனை தொடர்ந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற எல்லோருக்குமே பணத்தை கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒரு அக்ரிமெண்ட்டு இந்த ஜானுக்காகவும், இன்னொரு அக்ரிமெண்ட்டு இந்த மொட்டைக்காகவும். அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போகிறதுக்கு முன்னாடி ஜான் மொபைலை எடுத்து நீட்டுறாரு. இந்த மொபைலில் என்ன ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. எதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், எல்லாம் என்னுடைய சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொல்லி தமிழை வீடியோ எடுக்க சொல்கிறாரு. தமிழும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ எடுத்தது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. எதுக்கு தேவையில்லாமல் இவரை ரெக்கார்ட் பண்ணுறீங்க, இவர் இந்த பிஸ்னஸ்லேயே இல்லாதவர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் இல்லாத ஒருத்தன் சாட்சி சொல்கிறதுக்கு வேணும்ல, அப்போ தமிழில் இருப்பார்ல அப்படிங்கும்போது, இந்த மொட்டை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா மொட்டை தமிழை கொல்ல போகிறான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சொல்கிறாரு, இந்த பிஸ்னஸ் மூலமாக நிறைய லாபம் கிடைக்கும் போலையே, பேசாமல் என் வேலையை விட்டுட்டு நானும் இந்த பிஸ்னஸில் இறங்கிடலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது மொட்டை சொல்கிறாரு, என்ன பேசுகிறீங்க தமிழ், அமைதியாக இருங்க, நீங்கள் வாட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி இந்த ஸ்கூல் காலேஜ் வச்சு நடத்துகிறவன் பூரா இந்த மெடிசன் பிஸ்னஸில் இறங்கிட்டானுங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி இந்த மொட்டை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு நேரத்தில் மொட்டைக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என் பொண்டாட்டி எங்கடா அப்படின்னு ஒரு பொண்ணுடைய கணவர் வந்து திட்ட, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இந்த மொட்டை வாட்டுக்கு தனியாக வழி வந்து, யார் ராணி அப்படின்னு கேட்க, என்னுடைய பொண்டாட்டிக்கு மிஸ்ட் கால் விட்டு கரெக்ட் பண்ண வந்தானே நீ, ஒழுங்காக என் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லு, என் பொண்டாட்டியை காணும் அப்படின்னு சொல்லும்போது, உன் பொண்டாட்டியை காணனா எதுக்கடா என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்னு இந்த மொட்டை சண்டை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு ஜான் வர, ஜானை பார்த்து ஒரு செகண்ட் மொட்டை பயந்துடுறான். என்ன கள்ளக்காதலா, நல்ல காதல் அப்படின்னா அப்பங்காரனுக்கு துரத்துறானுங்க, கள்ளக்காதல் அப்படின்னா புருஷங்காரனுக்கு துரத்துறானுங்க, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குல்ல அப்படின்னு இந்த ஜான் பேசிக்கிட்டு இருக்கான். இது என்னோட பர்சனல் விஷயம், இங்கே எதுக்காக வந்திருக்க அப்படிங்கும்போது, வாஷ்ரூம்லாம் தண்ணி வரல அதனால பிஸ்ஸடிக்கலான்னு வந்தேன் அப்படிங்கும்போது, இது கார்டன் ஏரியா, கீழே தண்ணி வரலன்னா மேலே போக வேண்டியது தானே அப்படிங்கும்போது, மேலே வீடு இருக்கா என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கும்போது, வா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நகர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நாய் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஓலை விட ஆரம்பிக்குது. நாய் கொஞ்சம் வித்தியாசமாக ஓலை விடுது அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு சாவு விழப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜான் சொல்ல, மொட்டை கொஞ்சம் பதட்டமடைய ஆரம்பிக்கிறான். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையும் ஜானும் உள்ளே போகிறாங்க. மேலே போய் வேலையை முடிச்சுட்டு வாங்க, மேலே வாஷ்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, மொட்டை சமாளிக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று மறைக்கிறான்னு தோணுது அப்படின்ட்டு, மேலே இருக்கக்கூடிய பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமில் போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய டெஸ்பினுக்குள்ளே நிறையா பொருட்கள் இருக்குது. என்ன கருமண்டா இது அப்படின்னு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் பேக்கெட்ஸாக இருக்குது. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் பேக்கெட்ஸா, இந்த கெஸ்ட் ஹவுஸை எதுக்கு யூஸ் பண்ணுறானுங்கனே தெரியலையே அப்படின்னு அப்படியே பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா பெட்ரூம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. கிங் சைஸ் பெட்டு ஜம்முன்னு இருக்குது. போய் பெட்டில் படுத்துட்டு பெட்டை பார்த்தாலே ஆசையாக இருக்கே, இவனுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பானுங்க போல், இன்றைக்கி நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட வேண்டியது தான் அப்படின்ட்டு கீழே இறங்கி வராரு. என்ன ஜான், அக்ரிமெண்ட்டெல்லாம் முடிச்சாச்சு, அப்புறம் என்ன கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு கிளம்ப, அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டிருக்கோம், பார்ட்டி இல்லாமையா அப்படிங்கும்போது, பார்ட்டினா சரக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, சரக்கெல்லாம் வேணாம் எனக்கு வேறு வேணும் அப்படிங்கும்போது, வேறையா என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், அது வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. மொட்டைக்கு புரியல, என்ன வேணும்னு சொல்லு அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற மேகசின் எடுத்து கவர் பேஜ் காமிச்சு, இது வேணும் அப்படிங்கும்போது, எது கரீனா கபூரா அப்படிங்கும்போது, ஆனால் பொண்ணு வேணியா அப்படின்னு இந்த ஜான் சொல்லும்போது, பொண்ணெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல, நான் தலைவருக்கு ஃபோனை போடுவேன் அப்படின்னு ஜான் மிரட்ட, இதுக்கெல்லாமையா தலைவருக்கு ஃபோனை போடுவேன், ஏ அசோக் யாரோ ஒருத்தர் வர சொல்லு அப்படிங்கும்போது, நான் யாரு கூடயும் கான்டாக்ட் இல்லை நீ ஏன் சொல்லு அப்படிங்கும்போது, இந்த மொட்டை ஒரு நபருக்கு கால் பண்ணுறாரு, பொண்ணை நீங்கள் தான் வந்து பிக்கப் பண்ணிக்கணும், கூப்பிட்டு வந்து விடுறதுக்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல, மொட்டை சீர் ஓகே வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ ஜான் சொல்கிறாரு, யோ மொட்டை உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் சூஸ் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. மொட்டையும் அங்கேருந்து சமகாண்டிலே கிளம்புறாரு. அப்போ இந்த ஆன்மா பக்கத்திலே தான் நின்றுட்டு இருக்குங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கவனிச்சுட்டே தான் இருக்குது. இந்த மொட்டை போனதுக்கப்புறம், வாங்க தமிழ் சரக்கு அடிங்க அப்படிங்கும்போது, சரக்கெல்லாம் வேணாம் ஆல்ரெடி ரெண்டு பாட்டில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பீர் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்னு அசோக்கும் ஜானும் சரக்கு அடிக்கலான்ட்டு, எனக்கு சரக்கு வேணாம் அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், பொண்ணை கூட்டு வர நான் மொட்டை போயிருக்கிறான், பொண்ணு வந்ததுக்கப்புறம் நான் மட்டையாயிட்டா அப்படின்னா அவகிட்ட எனக்கு என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த அசோக் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கும்போது, இந்த சரக்கு நார்மல் சரக்குலாம் கிடையாது, வேறு லெவல் சரக்கு, இதை அடிச்சுட்டு நம்ம ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நான் அடிக்கிறையா அப்படின்னு சொல்லி ஜான் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது இந்த தமிழ் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இனத்தை பார்த்தேன் அப்படின்னு அசோக் கேட்கும்போது, அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன், அந்த தூண் கிட்ட நின்றுட்டு இருந்தது அப்படிங்கும்போது ஜான் கேட்குறாரு, என்னையா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ தமிழ் சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்த்தேன், பேயை பார்த்தேன் அப்படின்ட்டு. எது பேயா அப்படின்னு
அப்படின்னு ஜான் பயப்படுறாரு. எங்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. இந்த அசோக் வேணாம் ஜான் வேணாம் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த ஜான் தைரியமா அந்த இடத்துல போய் பார்த்துட்டு ஆப்போசிட்ல சாமி ரூம் இருக்கு. அந்த சாமி ரூம் ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து கீழே விழுகிறாரு. என்னாச்சு எதை பார்த்தீங்க அப்படிங்கும் போது அங்க அங்க அப்படின்னு சொல்லி ஜான் சொல்றாரு. ஜான் பயம்படுத்தாதீங்க ஜான், அங்க என்ன பார்த்தீங்க ஜான், அங்க என்ன இருக்கு அப்படிங்கும் போது ஜான் பயந்துட்டே அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போறாரு. சாமி ரூம் டோர் ஓபன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிட்டு வெளியே வந்து உட்காந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஜான் சிரிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும் போது நான் பிராங்க் பண்ணேன், அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, பேயாவது பிசாசாவது, நம்மளை விட பெரிய பேயெல்லாம் இந்த ஊர்ல கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்ல, பேய் இருக்கு ஜான் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அசோக்கும் தமிழும் சொல்றாங்க. அப்போ இந்த ஜான் கேட்கிறாரு, பேய் இருக்கு அப்படின்னா நம்ம சுதந்திரத்துக்காக எவ்வளவு தூரம் போராடணும், வெள்ளக்காரங்கனால எவ்வளவு பேர் செத்து போனாங்க, செத்து போனவங்க அப்பவே ஆன்மாவா வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்கலாம், போங்க ஜான் நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துறேன் அப்படின்ட்டு இந்த தமிழ் மாடிக்கு போறாரு. அப்ப பின்னாடியே இந்த ஆன்மா போகுதுங்க. இந்த நேரத்துல ஜான் வந்து இந்த அசோக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இந்த மாதிரி தான் நானும் தலைவரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், அங்க இருந்த ரிசப்ஷன் பொண்ணு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு, அதனால அந்த பொண்ணோட விருப்பமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி சாவடிச்சிருக்காங்க, அப்படி நினைச்சிருந்தா அந்த பொண்ணு ஆவியா வந்து என்னையும் தலைவரையும் சாவடிச்சிருக்கிறோம்ல, நாங்க இன்னும் பணக்காரங்களா தான் இருக்கிறோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய சத்தம், இந்த தமிழோடைய சத்தம் தான். அப்படியே பொறுமையா மாடியில போய் பார்க்கும்போது மாடியில் இருக்கக்கூடிய பெட்ரூம்ல தமிழ் மயக்கம் போட்ட நிலைமையில இருக்கிறாரு. உயிரோட இருக்கிறாரா செத்துட்டாரான்னு தெரியாம ஹார்ட் பீட் கேக்குதா அப்படின்னு நெஞ்சில காது வச்செல்லாம் கேட்கிறாங்க. அப்போ தண்ணி தெளிக்கும் போது டக்குன்னு தமிழ் எழுந்திருச்சாரு. என்னாச்சு தமிழ் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தமிழ் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை, அவர் பாட்டுக்கு மாடியிலிருந்து இறங்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. அசோக்கும் ஜானும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பார்த்தீங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாம கீழே இறங்கி வந்து அசோக் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கும் போது கூடையே ஜானு வராரு. யோ நீ பேசாம உள்ள நில்லையா அப்படின்னு சொல்லி கதவை லாக் பண்ணி தமிழ் அசோக ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. எந்த இடம் அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை புதைச்சாங்க இல்லையா, அந்த ஒரு இடம் தான். அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங், புதைக்கப்பட்ட இடத்துல அந்த பெண்ணுடைய டெட் பாடி இல்லை. அசோக் தூக்கி வாரி போடுது. அப்போதான் தமிழ் சொல்றாரு, நம்ம புதைச்ச பொண்ணை நான் மேலே பார்த்தேன் அப்படின்ட்டு. என்ன தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த அசோக்குக்கு பார்த்தீங்கன்னா அள்ளு இல்லை, இருந்தாலுமே வந்து தமிழை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டைக்கு கால் பண்ணி இந்த மாதிரி புதைக்கப்பட்ட இடத்துல பொண்ணுடைய டெட் பாடியை காணும், இவன் வேற பேய பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது நான் சொல்றதை தெளிவாக கேட்டுக்கோ, நான் அப்பவே சொன்னேன்ல அஞ்சடி தோண்டணும்னு, நீ தான் தமிழ் சொன்னான்னு மூணு அடி தோண்டி வச்ச, அங்கே இருக்கிற நான் இழுத்துட்டு போயிருக்கோம், ஒழுங்காக டெட் பாடி எங்கே அப்படின்றத பார்த்து தூக்கிட்டு வந்து புதைங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ரொம்ப பயந்தாங்கோடி, பயந்தாங்கோழி நம்ம கூட இருந்தானா வெளியே போய் எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் உழப்பி விட்டுருவான், அதனால் தலைவர்கிட்ட பேசி ஜானை வச்சே தமிழை போட்டு செல்ல சொல்லிடுறேன், அது வரைக்கும் நீ சமாளி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மொட்டை சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க தமிழ், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாய் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சாமி ரூம்குள்ளே உட்கார வச்சு இங்கெல்லாம் பேய் வராது பயப்படாதீங்க அப்படின்னு உட்கார வச்சு அந்த சாமி ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாரு. இந்த ஜானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது தலைவர்கிட்ட இருந்து, இந்த மொட்டை சொன்ன மாதிரியே அந்த தமிழ் வேலையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜானுக்கு ஒரே ஜாலி ஆயிருது. இந்த ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைக்கோ, நான் வந்து கொலை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால இந்த கொலையை ரொம்பவே பேஷனேட்டாக இவனை ரொம்ப பயமுறுத்தி சாவடிக்கலாம்னு நினைக்கிறேன், இவன் பேய் இருக்குன்னு சொல்லி தானே பயந்துட்டு இருந்தான், ஸோ அந்த பேயை வச்சே இவனை நல்லா பயமுறுத்தி நம்ம என்ஜாய் பண்ணி சாவடிக்கலாம் அப்படின்னு இந்த ஜானும் அசோக்கும் பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் அப்படின்னா இந்த வீட்டோடைய பவர் சப்ளைவை கட் பண்ணி விட்டுட்டு இருட்டுக்குள்ளே நீ ஒரு மூலையில் அந்த தமிழ் தமிழ் அப்படின்னு கத்தாரமை, நான் இன்னொரு மூலையில் தமிழ் தமிழ் அப்படின்னு கத்தாரமைக்கிறேன், இவன் அந்த ரூமை விட்டு வெளியே வருவான், அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓட விட்டு இவனை பயமுறுத்தியே சாவடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜான் சொல்ல எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் இந்த தமிழ் வெளியே வந்துட்டான் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிடணும் அப்படின்னு தான் பார்ப்பான். வெளியே ஓடிட்டான் அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த வீட்டோடைய எல்லா டோரையுமே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. சரின்ட்டு ஒவ்வொரு டோராக பார்த்தீங்கன்னா இந்த அசோக் கூட்டிட்டு போறாரு. ஜானும் அசோக்கும் சேர்ந்து டோர் எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டாங்க. இப்போ பவர் சப்ளை ஆஃப் பண்ணலாம். பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு நீ ஒரு எண்டிலிருந்து தமிழ் தமிழ் அப்படின்னு கற்று, நான் ஒரு எண்டிலிருந்து தமிழ் தமிழ்னு கத்துறேன், அவன் வெளியே வருவான், நம்ம விளையாட்டு காட்டலாம் அப்படின்னு ஜாலியாக இந்த கேம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே இந்த தமிழை கொல்றதுக்கான பிளான் தான் இது. ஒரு எண்டில் போயிட்டு இந்த அசோக் வந்து தமிழ் தமிழ் அப்படின்னு கத்துறாரு, பரவாயில்லையே நல்லாவே அவன் பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு ஜான் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஜானும் தமிழ் தமிழ் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உள்ளே இருக்கக்கூடிய தமிழுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. இந்த ஒரு நேரத்தில் இந்த அசோக் தமிழ் தமிழ்னு கத்திட்டு இருந்தவர் ஜான் ஜான் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் எதுக்கு திரும்ப ஜான் ஜான்னு கத்திக்கிட்டு இருக்கிறான், இப்போ தான் நல்லா நடிக்கிறான்னு அப்ரிஷியேட் பண்ணனே அப்படின்னு சொல்லி ஜான் டென்ஷன் ஆகிறாரு. ஏதோ ஒரு பேரை சொல்லி கத்துட்டோம், எனக்கு தமிழ் பயந்தா மட்டும் போதும் அப்படின்ட்டு இவர் பொறுமையாக கீழே இறங்கி வராரு. செடிக்கு வைக்கிற ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே எடுத்து முகத்துல எல்லாம் வந்து அடிச்சு விட்டுட்டு பயத்தில் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு. பயத்தில் உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும்ல, அது நேச்சுரலாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலலாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு தமிழ் இருக்கிற இடத்துக்கு போனால் தமிழ் வந்து என்ன சார் ஆச்சு அவர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும் போது தமிழை நல்லா பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி பயமுறுத்தி
மேலே கூட்டிட்டு போனா இவங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி. அந்த இடத்துல இந்த அசோக் மயக்கம் அடைஞ்ச நிலமையில் இருக்கிறாரு. இவன் எப்படி மயக்கம் அடைஞ்சான் அப்படின்னு அசோக் எழுந்துருங்க அப்படின்னு ஜான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அசோக் வந்து சாகவெல்லாம் இல்லை, மயக்கமான நிலமையில தான் இருக்கிறாரு. அப்ப அந்த ரூம்குள்ள சில அமானுஷமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. உடனே தமிழ் அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு. திரும்ப பார்த்தா இவர் முன்னாடி படுத்து கிடந்த இந்த அசோக் வந்து காணோம், எங்க போனாரு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. இவ்வளோ நேரம் வந்து பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு இருந்த ஜான் உண்மையாலுமே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நீ எங்கிட்டயே விளையாடுறியா அசோக் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த ரூம்குள்ள சில அமானுஷமான விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. தமிழ் ஒரு பக்கம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தமிழுடைய காதுல ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, குழந்தை அழுகிற சத்தம். அந்த சத்தத்தை கேட்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மாடியில இருந்து கீழே பார்க்கும்போது இந்த மொட்டை கார்ல வந்திருக்காப்ல இந்த ப்ராஸ்டியூட் லேடியை கூட்டிட்டு உடனடியாக அடிச்சு பிடிச்சி கீழே ஓடி வந்து, சார் எப்படியாவது என்னைய வெளியே போக விட்டுருங்க சார், உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் மர்ம உருவத்தை எல்லாம் பார்த்தேன் அப்படிங்கும் போது அந்த ப்ராஸ்டியூட் லேடி கிட்ட இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காருக்குள்ள உட்கார வச்சு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, உள்ள போய் எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கும் போது இந்த தமிழ் அங்கிருந்து ஓட்டத்துக்கு பாக்குறாரு. நீ எங்கடா போற அப்படிங்கும் போது, சார் என்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் அப்படின்னு தமிழ் கெஞ்சுறாரு. ஆனா என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம், வா நான் இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்லி இந்த மொட்டை தமிழை மறுபடியும் உள்ள கேட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறாரு. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ப்ராஸ்டியூட் லேடி என்ன சும்மா கூப்பிட்டு வந்துட்டுலாம் கூட்டு போய் விட்டுறாத, எனக்கு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வேலை ஆகும், உனக்கு பணமும் கிடைக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த மொட்டை உள்ள போறான். உள்ள போனோடனே பவர் வந்துருது. எங்கடா அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு தமிழ் அழுவ ஆரம்பிக்கிறாரு. இந்த மொட்டை சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. அசோக் ஜான் எங்க இருக்கிறீங்க, விளையாடாம வெளியே வாங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு தமிழ் கெஞ்சுறாரு. ஆனா இந்த மொட்டை விட்டுற மாதிரி இல்லை. அப்போதான் இந்த ஜான் மற்றும் அசோக் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய சட்டையும் பார்க்கும்போது மொட்டைக்கு சம ஷாக்கிங்கா இருக்கு. உடனே அசோக்குடைய நம்பருக்கு கால் பண்ணா போன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு ரூம்குள்ள, எந்த ரூம்குள்ள அடிக்குது அப்படின்னு சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா மொபைல் அங்கதான் இருக்கு. ஆனா அசோக் எங்க போனார்னே தெரியல. அந்த இடத்த பூரா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா ஒரு ரூம்குள்ள போனோடனே அந்த ரூம்ல ஒரு ரெண்டு டோர் இருக்கு. அந்த ரெண்டு டோருமே பாத்தீங்கன்னா பக்காவா லாக் ஆயிருது. இந்த டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு போனா அந்த டோருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த டோரை போய் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஜான் ஜான் கதவை தொடங்க, அசோக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு கதவை தொடங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா ரெண்டு டோர் சைட்லயுமே மாத்தி மாத்தி சத்தம் கேட்குதே தவிர அந்த டோர்ஸ் ரெண்டுமே லாக் ஆயிருது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த மொட்டையை அட்டாக் பண்ணுது. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் நம்ம தமிழை காட்டுறாங்க. தமிழ் பாத்தீங்கன்னா போறதுக்கு வழி இல்லாம அலமோதிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன விட்டுருங்க சார், விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ராஸ்டியூட் லேடி உள்ள வந்துடுறாங்க பொறுமை இழந்து. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு சஞ்சய் எங்க அப்படின்னு கேட்க தமிழ் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாம நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் உடம்பெல்லாம் வேர் தூத்தி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு பயத்துல. ஆனா இந்த ப்ராஸ்டியூட் லேடி அப்படியே கேஷுவலா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சரக்கை பார்த்தோன்னே சரக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த சஞ்சய் எங்க மேல இருக்கிறானா, தள்ளு போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கும் போது கரெக்டாக அந்த ப்ராஸ்டியூட் லேடிக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருது. யாரோ ஒரு கஸ்டமர் கூப்பிட்டுருக்காங்க, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்ன வரவழை காசை கொடு அப்படின்னு தமிழோட பேக்கெட்லேருந்து காசை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு அந்த காசு வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டு கிளம்பும் போது இந்த தமிழ் பின்னாடியே போகிறாரு. ப்ராஸ்டியூட் லேடி வெளியே போனதுக்கப்புறம் அந்த டோர் லாக் ஆகிருந்து ஓப்பன் பண்ண முடியல. ஒரு மூலையில் உட்காந்து தமிழ் கத்துறாரு கதறாரு, இவரால் எதுவும் பண்ண முடியல. கண்மொழிச்சு பார்த்தா அந்த பெண்ணுடைய ஆன்மா இவர் கண்ணு முன்னாடியே தாங்க நின்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆன்மா இந்த தமிழை எதுவுமே பண்ணவே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுது. இவரும் அந்த ஆன்மாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போறாரு. போய் பார்த்தா ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல இந்த மூணு பேரும் கட்டி வைக்கப்பட்ட நிலமையில் இருக்கிறாங்க. இந்த தமிழுக்கு சம ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது, அட்டன் பண்ணா இந்த தலைவர் தாங்க பேசுறாரு, தமிழோட கதையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ அப்படின்னு சொல்லி தமிழே பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. அப்படியே இன்னொரு ரூம்குள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட மருந்துங்க மாத்திரைங்கெல்லாம் இருக்கு. இது எல்லாமே குழந்தைங்க சம்மந்தப்பட்ட மருந்துங்க. அப்போ தமிழ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேர்ல போய் உட்காந்து இவருடைய வேலெட் எடுக்கிறாரு. அந்த வேலெட்ல ஃப்ரண்ட்ல இவருடைய குடும்பத்தோடைய போட்டோ இருக்கு. அந்த குடும்பத்தோடைய போட்டோல இவர் இவருடைய மனைவி குழந்தை ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மனைவி குழந்தை வேற யாரும் கிடையாதுங்க, இப்ப ஆன்மாவா வந்து நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான். அப்போதான் நமக்கு இந்த ட்விஸ்டியை ரிவீல் பண்ணுறாங்க. உள்ளேயே ஒரு மருத்துவ சீட்டு ஒன்று இருக்குது. ஒரு டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மருந்தை சாப்பிடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மருந்தே கொஞ்சம் மோசமான மருந்து தான். இதுலேயும் இவங்க என்ன ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பதிலாக லேபிளை சேஞ்ச் பண்ணிடுறாங்க எக்ஸ்பிரி டேட்டுக்காக. அந்த எக்ஸ்பிரியான அந்த மருந்தை வந்து நம்ம தமிழோடைய குழந்தை சாப்பிட்டு இறந்து போயிருக்கு, இதை தட்டி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்திருக்கிறாங்க. மனைவியை இந்த மூணு பேர் சேர்ந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி தட்டி கேட்டால் பல பெண்களை சாவடிச்சு கெஸ்ட் ஹவுஸுக்கு பின்னாடியே அவங்க புதைச்சிருக்கிறானுங்க. இவனுங்க கூட எப்படி தமிழ் வந்து ஜாயின் பண்ணாரு அப்படின்றது தானே அவங்களுடைய க்வெஸ்டின்.
பேசிக்காக பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க மூணு பேர்த்து கூட தமிழ் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மனைவியை வந்து மூணு அடி தோண்டினாதான் மேலே எடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் மூணு அடியில் புதைச்சி தமிழ் தான் அந்த டெட் பாடியை அந்த ஒரு இடத்துலேருந்து வெளியெடுத்திருக்கிறாரு. இப்போது விச இன்ஜெக்ஷன் மூணு பேர்த்துக்கும் போட்டு அதே மெடிசனை வாய்க்கில் ஊற்றி மூணு பேருமே சாவடிக்கிறாரு. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது, அட்டன் பண்ணால் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த முஸ்லீம் பொண்ணு உலகத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி கணக்கை ரெடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு சைட்லேருந்து யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு ஹிந்து பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்குது. அந்த பொண்ணு வீட்லேயும் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, பையன் வீட்லேயும் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, ரெண்டு பேர்த்தையுமே சேர்த்துக்கவே இல்லை, அதனால் யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கிறேன், எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது இதோ வரேன் அப்படின்னு தமிழே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு கீழே வராரு. ஜான், அசோக் மற்றும் சஞ்சய் இவங்க மூணு பேர்த்தையுமே வந்து பேய் இருக்கிறதா சொல்லி பயமுறுத்தினது எல்லாமே நம்ம தமிழ் தாங்க. அவர் இவ்வளோ நேரம் பயந்த மாதிரி அந்த ஜான் வந்து சொன்னார் இல்லையா, பவர் கட் பண்ணுற டெக்னிக், அதை முன்னாடியே வந்து இந்த தமிழ் பண்ணி இவங்க எல்லோருமே வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க பவர் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நம்ம தமிழ் தான் பவரையே கட் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த போலீஸுக்கும் அதே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி போலீஸோட கதையும் முடிச்சிடறாரு. அந்த தலைவர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட கதையும் முடிச்சிடறாரு. அப்புறம் இவர் போய் சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க. இதோட இந்த படத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படம் கம்ப்ளீட்டாக சிங்கிள் ஷாட்டில் எடுத்துருக்காங்க, இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, அகடம் டைம் இருந்தால் போய் பாருங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.